கிருப்பவதி கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டி உலகம் பூராவும் இருக்கக்கூடிய சைவ மக்கள் இறை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பெரியொரு முக்கிய நாளாக வருடப்பிறப்பு கொண்டாடப்படுகிறது. இம்முறை 60 சுற்று வருடங்களிலே 37வது ஆண்டாக சோபகிருதம் என்ற பெயரோடு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை காலை 10:29 இந்த புது வருடம் பிறக்கின்றது. பொதுவாக இதை நாங்கள் சித்திரை புத்தாண்டு என்று சொல்லுவோம். சூரிய பகவான் மேட ராசியிலே போகின்றதுனாலே இது மேச சங்கராந்தி என்றும் கூறப்படுகிறது. இந்த புத்தாண்டு என்பது சமயத்தோடு மிகவும் தொடர்புடையது, அதனால் இது ஒரு சமய புத்தாண்டாகவே கருதப்படுகிறது. 12 ராசிகள், 22 நட்சத்திரங்கள், இவற்றோடு தொடர்புடையது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சமய நம்பிக்கைகள். அந்த வகையிலே இந்த சூரிய பகவான் மேட ராசிக்கு போகின்ற அந்த நேரத்தை வைத்துத்தான் இந்த மேச சங்கராந்தி ஆகிய புத்தாண்டு கூறப்படுகிறது. பொதுவாகவே இந்த சித்திரை வைகாதி மாதம் வசந்த எழுது என்று சொல்லுவார்கள், வசந்த காலம் பிறக்கும் நேரமாக சொல்லுவார்கள். சூரியன் மேடத்தில் உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கலாம். ஏனைய காலங்களை விட இந்த மேட ராசியிலே சித்திர மாதத்திலே பகல் மானவும் இரவு மானவும் அநேகமாக ஒரே அளவாக இருக்கும். அதுவும் ஒரு காரணமாக எங்களுடைய சமயத்திலே கைக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த சூரிய பகவான் மேட ராசிக்கு போகின்ற அந்த நேரத்தை வைத்துத்தான் வருடப்பிறப்பு கணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வருஷம் என்பதற்கு ஒரு கருத்து மழை, இன்னொரு கருத்து சுற்றுவட்டம். 60 ஆண்டுகள் இந்த எங்களுடைய தமிழ் வழிபாட்டோடு தொடர்புடைய அல்லது எங்களுடைய சமய வழிபாட்டோடு தொடர்புடைய விடயங்களாக கருதப்படுகின்றது. ஒருவர் தான் பிறந்த வருடங்கள் வருடம் வந்து 60 வருடங்கள் முடிந்தால் சஷ்டி சப்தபூர்த்தி என்று 60ஆம் கல்யாணத்தை செய்து கொள்வார்கள். இவற்றோடு தொடர்புடையதான் இந்த புத்தாண்டும் கூட. இதை சித்திர புத்தாண்டு என்று நாம் சிறப்பாக சமயத்தோடு தொடர்படுத்தி கூறுகின்றோம். இது சைவ சமய மக்கள் இல்லாமல் வைஷ்ணவ மக்கள் இன்னும் என்னென்ன மக்கள் தங்களுடைய சமய வழிபாட்டோடு ஈடுபடுகின்றார் கூட, அவர்கள் அனைவருமே இதை விஷுகாலம் என்று சொல்லி வழிபாடுகளை செய்வார்கள். இந்த சித்திரை மாதத்திலே அதிகமான வெயில் காலமாக இருக்கின்ற பொழுதுதான் மருந்து நீர் என்ற அந்த நீர் மருத்து நீராக உட்கொள்ளப்படும். அந்த அதாவது காய்ச்சி தரையிலே வைத்து தோய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். மருந்து எப்படி நாங்கள் உட்கொண்டு உடலுக்குள்ள வியாதிகளை உள்ளுக்குள்ளே வியாதிகளை நீக்கிறோமோ, அதே போல இந்த உடலுக்கு மேலால் இந்த சூரிய வெப்பத்தையும் அந்த காலத்தையும் வரவேற்பது போல மருந்து நீரை ஏறத்தாழ 18 மூலிகைகள், தாமரப்பூ, துளசி, வில்வம், அருகு, செங்கலை, அசைதிரை நீர், ஓரோஜனை போன்ற குங்குமப்பூ போன்ற பல்வேறு விதமான பொருட்களை பட்டைகளை எல்லாம் போட்டு காய்ச்சி ஆலயங்களிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மருத்து நீரை தலையில் வைத்து தோய்வதிலும் அந்த சூரியனை வரவேற்பதாகவும் புத்தாண்டை வரவேற்பதாகவும் கைக்கொள்ளப்படுகிறது. இங்கே நாங்கள் கூறப்படுவதெல்லாம் இந்த லண்டன் நேரத்துக்காக இங்கிலாந்து கணிக்கப்பட்ட நேரத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 10:29 இந்த வருடம் பிறக்கின்றது. காலையிலே 6:29 தொடங்கி மத்தியானம் 2:29 வரைக்கும் காலப்பகுதி விசுபுண்ணிய காலம் என்று சொல்லுவார்கள். இந்த நேரத்திலே அதிகாலையிலே நீங்கள் எழுந்து இந்த மரத்தினை வைத்து தோய்ந்து புதிய வஸ்திரங்கள் வெள்ளிக்கிழமையில் பிறக்கின்ற காரணத்தினாலே வெள்ளை வஸ்திரம் அணிந்து, அல்லது வெள்ளை பட்டு அல்லது வெள்ளை வஸ்திரத்தில் வேறு வேறு நிறங்கள் இருந்தாலும் கூட அதை அணிந்து வரவேற்பது இந்த ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பெரியவர்களிடம் ஆசி வேண்டுதல், கைவிசேஷம் கொடுத்தல், நிறகுடம், குத்து விளக்கு போன்ற மங்கள பொருட்களை தரிசித்தல், தெய்வ ஆசி பெறுதல், கைவிசேஷம் பெறுதல் என்று பல விடயங்களை இந்த புத்தாண்டிலே தொகுத்து வைத்துக் கொள்வார்கள். இவையெல்லாம் எங்களுடைய அந்த அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல முன்னேற்றமும் உயர்ச்சியும் வருவதற்காக வருகின்ற ஒரு வாய்ப்பாக, தெய்வ ஆசியாக, பெரியவருடைய ஆசியாக இதை கூறிக்கொள்வார்கள். பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே பணம் என்பதோட முக்கியம், அதனுடைய வரவு செலவோட முக்கியம் என்பதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதனாலே கைவிசேஷம் என்று சொல்லி பெரியவர்களிடம் அல்லது குடும்பங்களிடம் அல்லது நல்ல நேரத்தில் அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய செலவினங்களை குறைந்து நல்ல வரவுகளை வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த கைவிசேதம் என்ற பெயரோடு இந்த பணத்தை பெற்றுக்கொள்கின்ற முறையை நாங்கள் பார்க்கலாம். அங்கே நெல் வைத்து தருவார்கள், அது ஒரு தானியமாகவும் வளர்ச்சிக்காகவும் ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் அதை தருவார்கள். அதே போல் கண்ணாடி, நிறகுடம் போன்றவை எங்களுக்கு வரக்கூடிய குற்றங்களை குறைப்பதாக இந்த பொருத்த இந்த முக்கியமான இந்த பெரிய நாட்களிலே அவற்றை வைத்து நாங்கள் வழிபாடு செய்வது, தெய்வத்தினுடைய ஆசி வருவது என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. ஆகவே இங்கே நாங்கள் கூறப்படுகின்ற நேரம் இங்கிலாந்து நேரத்தின்படி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி 10:29 இந்த வருடம் பிறக்கின்றது. இதில் இருந்து நீங்கள் யூரோப் ஒரு மனத்தியாலும் கூறலாம். இது இதற்கான கணிப்பின்படி இருக்கிறது. அதே போல் உங்களுடைய ஆலயங்களிலே என்னென்ன ஆலயங்கள் என்னெந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறார்களோ அதை நீங்கள் கேட்டு அந்த ஆலயத்தில் உள்ள அந்த நேரத்தை அறிந்து அந்த பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நம்முடைய கற்பகோதி கற்பூர ஆலயத்திலே காலையிலே பெற்றமணியரை இந்த அபிஷேகங்கள் ஆரம்பமாகி தொடர்ந்து அந்த பூஜைகள் இடம்பெற்று விசேஷ அர்ச்சனை இடம்பெறும். மத்தியான பூஜையோடு
பஞ்சமுக பெருமானுடைய பஞ்சமுக அர்ச்சனை பெற்று பஞ்சமுக பெருமான் வீதுரா வருகின்ற காட்சி உடம்பு என்பதை கட்டுவதை கப்பவினார் ஆலய அடியார்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நீங்கள் அருகாமையோட ஆலயங்களை சென்று அங்கே நடைபெறுகின்ற விசேதங்களை நீங்கள் கலந்து கொண்டு முக்கியமாக பெரியோர்கள் குருமார்களுடைய ஆசையை பெற்று கவிசேதம் பெற்றுக் கொள்ளலாம். அன்றைய தினம் வரக்கூடிய முடியாதவர்கள் அடுத்த நாள் காலை சனிக்கிழமை காலை 7:30 எட்டே முக்கால் வரைக்கும் உள்ள நேரமும், ஞாயிற்றுக்கிழமை 16 7:35 வரைக்கும் உள்ள நேரத்தை குறித்திருக்கிறார்கள். கைவிசேஷமாக அதை பெற்றுக் கொள்வது உங்களுடைய இடங்களிலே உங்களுடைய வேலைத்தலங்களில் அவற்றை பெற்று அதன் மூலமாக நல்ல உயர்வை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கைவிசேஷத்தை சித்திர மாதத்திலே எடுத்து கூறியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த காலத்திலே சங்கிரம தோஷம் என்று சில விடயங்களை சொல்லுவார்கள். சில நட்சத்திரங்களுக்கு அந்த சங்கிரம தோஷம் ஏற்படுவதாக குறிக்கப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரம் மிருகதீசம் 3-4 பாதம், திருவா நட்சத்திரம் புனபூசம் 1-2-3 பாதங்கள், அத்த நட்சத்திரம் 2-3-4 கால், திருவோண நட்சத்திரம் அவட்ட நட்சத்திரம் 1-2, இவை இந்த ராசியோடு சம்பந்தப்பட்டவை. அதே போல இந்த வருஷத்திலே ஆதாய விதயம் விதயம் செலவை செல்வாக லாப நட்டம் என்று இது பொதுவாக கூறப்படுகின்ற விடயமே தவிர இது அந்தந்த வீடுகளில் இருக்கிறவர்களுடைய கூட்டு கணக்கையும் சேர்த்துத்தான் நாங்கள் பார்க்கவும். இது பொது விஷயம். மேட ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஒரே அதிபதி என்றபடியால் 5 வரவும் 5 செலவுமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இடவராசிக்கும் துளாராசிக்கும் 14 வரவும் 11 செலவுமாகும். மிதுனராசிக்கும் கன்னிராசிக்கும் 2 வரவும் 11 செலவுமாகவும், கர்க்கடக ராசிக்கு 2 வரவும் 2 செலவும், சிம்மராசிக்கு 14 வரவும் 2 செலவும், தனுசு மீன ராசிக்கு 8 வரவும் 11 செலவும், மகரம் கும்பராசிக்கு 11 வரவும் 5 செலவுமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பொதுவாக அந்த சூரியன் போன்ற நிலத்தை பொறுத்து வருகின்ற அந்த வருஷத்துக்கான பொது பலனாக போட்டுக்கொள்வார்கள். இது பொதுவான பலனாதவர்கள் இதற்காக இதுதான் வேண்டும் என்றால் அவங்க வீட்டில் உள்ளவர்களுடைய கணக்குகளையும் சேர்த்து அவர்களுடைய மற்றும் இருக்கக்கூடிய ராசி பலனையும் சேர்த்து அவை அமைந்து கொள்ளும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே உலகம் முழுக்க பிறந்து வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களே, உங்களுடைய ஆலயங்களுக்கு அருகாமையிலே நீங்கள் இருக்கின்ற ஆலயத்திலே எந்தெந்த நேரம் என்பதை கணித்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் குறித்து கொண்டு அந்த இடங்களில் போய் அந்த வழிபாடுகளை செய்வதோடு பொதுவாக இந்த மருத்துவனை வைத்தல், கண்ணாடி தகம் செய்தல், கும்பம் வைத்தல், பெரியவர்களிடம் ஆசி வேண்டுதல், இவையெல்லாம் பெற்றோர்களிடம் ஆசி வேண்டுதல், கைவிசேதம் வேண்டுதல் எல்லாம் உங்களுடைய உடல் வளர்ச்சி போன்ற வாழ்க்கையின் உயர்த்தி எல்லாவற்றுக்கும் வழிவகுக்கும் என்பதை கூறி அனைத்து மக்களுக்கும் சித்திரை புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை, சுகபகிருது கண்டால் மங்களத்தை ஏற்படுத்துதல். பொதுவாக அடுத்த வருடம் 24 இந்த வருஷத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி ஏனைய முன்னுக்கிருந்த பகுதிகளை விட அதிகமான நன்மையை தரும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எதிர்பார்த்து எல்லோ மக்களும் நல்ல உயர்ச்சியும் வளர்ச்சியும் பெற ஆலயத்தின் சார்பாக புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.